பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்புறம் ஏன் இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? ஆண்டி, ப்ளீஸ் எனக்காக சேர்த்துக்கோங்க. சரிங்க மாப்பிள்ள. ரொம்ப நன்றிங்க. ஓவரா நடிக்காதடி. ஏதேதோ டிராமா பண்ணி நீ இந்த வீட்டுக்குள்ள வேணா வந்திருக்கலாம், ஆனா மாப்பிள்ள மனசுக்குள்ள போயிடலான்னு மட்டும் கனவுலையும் நினைக்காத. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. எவ்வளவு வேகமா நீ உள்ள வந்தியோ அதே வேகத்துல நான் உன்னை வெளியில அனுப்புறேனா இல்லையான்னு பாரு. சரிங்க மாப்பிள்ள, நீங்க தூங்குங்க. அப்போ இவங்க இவளை நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறேன். எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம். கவி, நீ மாப்பிள்ள கூட இருமா? வாங்க வாங்க வா. ஏதோ தந்திரம் பண்ணி உள்ள வந்துட்டாலே, இவளை நம்பவே முடியாது. இப்ப என்ன பண்றது? என்னடி, நான் உன்ன உள்ள விட மாட்டேன்னு சொன்னதையும் மீறி என் வீட்டுக்குள்ள வந்து என்ன ஜெயிச்சிட்டோங்கிற மமதையில இருக்கியா? இல்லம்மா, நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு எந்த நினைப்பும் இல்ல. நான் இப்பவுமே சொல்றேன், நான் எந்த கெட்ட நோக்கத்தோடையும் இந்த வீட்டுக்குள்ள வரல. விக்கி இப்ப இருக்கிற நிலைமையில அவரை நல்லா பாத்துக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். ஏய் நிறுத்து. சும்மா இந்த சப்ப காரணத்தெல்லாம் சொல்லி என்ன முட்டாளாக்கலாம்லாம் நினைக்காத. பாத்துக்கிறதுக்காக வந்தாளாம். ஏன், எங்களுக்கெல்லாம் அவரை பாத்துக்க தெரியாதா? நாங்க பாத்துக்க மாட்டோமா? என்ன அப்படியே 24 மணி நேரமும் கண் கொட்டாம அவரை உள்ளங்கையிலேயே வச்சு தாங்குவியோ? பொண்ணை விட நாங்க அவரை நல்லாவே தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். வந்துட்டாளாம் பாத்துக்கிறதுக்கு. இதோ பார், அவரை பாத்துக்கிறேன்னு சொல்லி அவர் பக்கத்திலேயே மட்டும் இருந்துடலாம் நினைக்காத. நீங்க இருக்கிற வரைக்கும் அவர் கிட்டயே போக கூடாது. போடி. கவி இங்க வா. ஏன் கவி, நான் மெயின் டோரையும் லாக் பண்ணிட்டேன், பக்கத்து டோரையும் லாக் பண்ணிட்டேன், அப்புறம் எப்படி இவ உள்ள வந்தா? நீ மேல இருக்கிற டோரை லாக் பண்ணியா? இல்லம்மா, நான் மேல இருக்கிற டோரை லாக் பண்ண மறந்துட்டம்மா. ஐயோ, என்னடி இப்படி பண்ணி தொலைச்சிட்டேன். அவ அந்த வழியா தாம்மா வந்திருக்கா. இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி வா வா. அஞ்சலி, ரொம்ப நாளாக இங்கே யாருமே தங்கலம்மா, அதனால தான் அந்த இடம் இப்படி இருக்கு. ஒரு 2 நிமிஷம் நான் க்ளீன் பண்ணி கொடுத்துறேன். இரு கொஞ்சம் தள்ளு. இல்லை நான் பண்ணுறேன். நான் பண்ணுறேம்மா, ஒன்றும் இல்லை. அஞ்சலி, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா, நாளைக்கு நானே வந்து பக்காவா இந்த ரூமை ரெடி பண்ணி கொடுத்துறேன். அப்புறம் ஃபேன் கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, அதையும் நாளைக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். இல்ல புது ஃபேன் கூட வாங்கி மாட்டிரம்மா. பரவாயில்ல சார், இருக்கட்டும், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லம்மா, உன் வீட்டுல நீ வசதியா இருந்திருப்ப,
இங்க இருக்கிறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு புரியுதுமா. ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல, என்ன மன்னிச்சிரு. ஐயோ, நீங்க எதுக்கு சார் என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் பண்ணதே பெரிய விஷயம். நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க. நான் இப்போ விக்கி கூட இருக்கணும், எனக்கு அது போதும். இந்த இடம் எப்படி இருந்தாலுமே நான் சந்தோஷமா தான் இருப்பேன். அஞ்சலி, நீ பண்ண தியாகத்துக்கு கொஞ்சமாவது நன்றியோட என் பொண்ணும் பொண்டாட்டி இருந்திருக்கணும். அவங்க இப்படி நடந்துகிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், நீங்க ஏன் சார் இப்படி மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கீங்க? அது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. இல்லம்மா, என்னால இப்ப அதை தவிர வேற எதுவும் செய்ய முடியலம்மா. அதனாலதான் நீ எதுவும் கவலைப்படாதம்மா. சரிம்மா, நீ தூங்கு, நான் அப்புறம் வரேன். சார், என்னோட பேக் கீழே இருக்கு, நான் போய் இது நீர்மா, நான் போய் எடுத்துக்கறேன். நீர் படுத்துங்க, நான் காலைல வந்து உன்ன பாக்குறேன். சரிங்க சார், ரெஸ்ட் எடு, குட் நைட். பா, எனக்கு சந்தோஷம்தான். ஒத்துக்கிட்டாங்கன்னா எப்படி? எனக்கு புரியலையடி. புருஷனை பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாளா?